தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடானது நடைபெற்று வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எஸ்பி வேலுமணி அவர்களின் இல்லத்திலும் சி விஜயபாஸ்கர் அவர்களின் இல்லத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. திருச்சி, செங்கல்பட்டு, தாம்பரம், ஆவடி என 7 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 39 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கோவையில் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய 9 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான 16 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் அதிமுகவின் இரு முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான 23 இடங்களிலும் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான 16 இடங்களிலும் ரைடானது நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எஸ்பி வேலுமணி அவர்களின் இல்லத்தின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் திரண்டு வருவதால் பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் வினோத். வணக்கம் வினோத். தற்பொழுது தமிழகம் முழுவதும் 39 இடங்களில் இந்த ரைடானது நடைபெற்று வருகிறது. மேலும் பல இடங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது குறித்தான விவரங்கள். தமிழக முன்னாள் அமைச்சர்களாக இருந்து வந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து வந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து வந்த எஸ்பி வேலுமணி ஆகிய இருவர்களுக்கு சொந்தமான மற்றும் வீடுகளில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை 6 மணி முதலே இந்த சோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் காரணமாக என்ன சோதனை நடத்தப்படுவதற்காக இந்த நடத்தப்படுகிறது என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 300 இடங்கள் நோயாளிகள் படுக்கைக்காக 300 இடங்கள் இருப்பதாகவும் இது தொடர்பாக தேசிய மருத்துவ குழுமத்தினுடைய சான்றிதழை பெற்று தந்ததாகவும் அதன் காரணமாக எழுந்த இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை புகார்களின் அடிப்படை சோதனை நடத்தப்பட்டு வருவதாக விஜயபாஸ்கர் அவர்கள் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் இது தொடர்பாக வழக்கு வந்து வழக்குன்ற ஒரு விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதன் தொடர்பாக அந்த வழக்குகளில் என்னென்ன விதமான முகாந்திரங்கள் இருக்கின்றன, அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் காரணமாக என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரு விரிவான விளக்கத்தையும் கொடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் உள்ள பிரிவுகள் அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் போடப்பட்டுள்ள வழக்குகளின் பிரிவுகளானது அதிக அளவில் இருக்கக்கூடிய அளவில் இருந்தாலும் அந்த வழக்குகளின் முகாந்திரங்கள் என்ன மாதிரியான அது பிற்காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் அந்த வழக்குகளுடைய தொடர்புகள் என்ன மாதிரியான பதியப்பட்டிருக்கிறது என்பது விசாரணையானது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் முடிவில் மட்டுமே தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அதாவது சி விஜயபாஸ்கர் அவருடைய மீது போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, எஸ்பி வேலுமணி அவருடைய மீது போடப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு வழக்குகளிலுமே தொடர்ந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட பிரிவு என்பது அதாவது என்ன மாதிரியான மோசடி செய்துள்ளனர், இந்த மோசடியை தன் ஆட்சி காலத்தில் இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தப்பட்டு அதன் காரணமாக மோசடிகள் நிகழ்ந்தது, நிகழப்பட்ட அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் நடந்து கொண்ட இது போன்ற காரணங்களுக்காக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அதுபடி பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு முகாந்திரத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டு இருக்கும். இந்த நடத்தப்பட்டு வரும் சோதனையின் அடிப்படையில் என்னென்ன விதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அது தொடர்பாக ஆவணங்களையும் ஏற்கனவே இந்த புகார்கள் மற்றும் பதியப்பட்ட வழக்குகளின் பிரிவுகள் அனைத்து ஒன்றிணைத்து இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அவருடைய அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருடைய விசாரணை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் தமிழகம் முழுவதும் 2 முன்னாள் அமைச்சர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்படுவது அதுவும் ஒரே நாளில் இந்த 2 பேர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்படுவது ஒரு முக்கியமானதாகவே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாள் முதல் அதாவது இன்று காலை 6 மணி முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஒரு ஆவணங்களை முக்கியமாக ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது எந்தெந்த விதமான மோசடிகள் இது போன்ற விவகாரங்களில் அரசுக்கு இழப்பீடு செய்யும் வகையில் அதாவது ஒரு துறை இருக்கும் போது அந்த எந்த மாதிரியான
விவரங்கள் அவர்களால் கைப்பற்றப்பட்டது. அது தன்னுடைய நெருக்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்தனர் என்பது குறித்தமெல்லாம் இவர்களுடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுவிடும் ஆவணங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட விசாரணை மட்டுமல்லாமல் இந்த பதிவு செய்யப்பட்ட பிரிவுகளினுடைய கூடுதல் விவரங்களும் பெறப்படும் என முதற்கட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான விஷய விவரங்கள் இவர்கள் கைப்பற்றப்படும் ஆவணங்களின் முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமான விசாரணையும் சோதனையும் நடைபெறும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோத், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 10 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். என்னென்ன வழக்கு பதிவு அவர்கள் மேல் செய்திருக்கின்றன விவரம்? உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் எஸ் பி வேலுமணி அவருடைய அதிகாரத்தை மட்டுமல்லாமல் அவருக்கு நெருக்கமான இருந்தவர்களுக்கு, அதாவது அரசுக்கு ரூபாய் 500 கோடி வரை இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் எல்இடி பல்புகளை மாற்றியதாகவும், இதற்கு தொடர்பாக ஒப்பந்த புள்ளிகள் மற்றும் அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இது போன்ற, அதாவது திட்டத்தை பயன்படுத்தி இது போன்ற விவகாரங்களில் அவர் நடந்து கொண்டதாக கூறப்பட்ட முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே அந்த 10 பேர் மீதானது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 420 என்ற பிரிவின் முதல், அதாவது சீட்டிங் என்ற சொல்லக்கூடிய மோசடி என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரிவுகள் என்பது மிகவும் முக்கியமானதாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி மட்டுமல்லாமல் அவருக்கு நெருக்கமானவர்கள் உட்பட சுமார் 10 பேருடைய பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் அவர்கள் என்னென்ன மாதிரியான, அதாவது எல்இடி பல்புகளாக மாற்றுவதற்கு எந்தவித முகாந்திரத்தை கையில் ஆண்டு, அது தொடர்பாக அவர்கள் எந்த மாதிரியான நெருக்கமான உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவர்கள் என்ன மாதிரியான அந்த அரசுக்கு இழப்பீடு செய்யும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்பது அந்த நடத்தப்பட்ட ஒரு விசாரணையிலேயே முடிவிலேயே தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான அவர்கள் ஊழல் செய்தார்கள், ஊழலின் அடிப்படையில் எந்த விதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே இந்த பதிப்பட்ட 10 பேர் மீதான வழக்கு பதிவானது அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இது போன்ற விசாரணை நடவடிக்கை அவர்களுடைய, அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய போலீசாரின் சோதனையானது ஒரு வழக்கமாக ஒன்று இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் முகாந்திரத்தின் அடிப்படையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அந்த ஆவணங்கள் முழுவதுமாக சரிபார்க்கப்பட்டு என்ன விதமான மோசடி முகாந்திரம் நடந்து நடைபெற்றிருக்கிறது, அதற்கு தேவையான முகாந்திரங்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டே அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினோத், தாங்கள் குறிப்பிட்டது போல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆர்ல யார் யாருடைய பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கு? குறிப்பாக முக்கிய அமைச்சர்கள், அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய 2 பேரும் பதிவு செய்யப்பட்டு அது மீது அவர்கள் சுமார் ஒரு 7 பிரிவுகளுக்கு மேல் இந்த பிரிவு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என சொல்லக்கூடிய அவர்களுடைய சொந்த உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன்படி அடுத்த கட்டமாக, அதாவது இன்று நடத்தப்படும் சோதனையின் முடிவில் என்ன விதமான ஆவணங்கள் முழுவதுமாக கைப்பற்றப்பட்டன அந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும். அதற்காக தற்போது அவர்களால், அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையாளப்பட்டு வரக்கூடிய இந்த சோதனையில் முடிவில் என்ன விதமான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அரசுக்கு இடஒதுக்கீடு செய்யும் வகையில் மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி எவ்வாறு செயல்பட வேண்டும், அதற்கான முகாந்திரங்கள் என்னென்ன அடிப்படை மேம்பாட்டு வசதிகள் எல்லாம் இருக்க வேண்டும், அந்த மாதிரியான மருத்துவ மாணவர்கள் பயிலக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் மேம்படுத்தப்படாத ஒரு காரணத்திற்காக 300 படுக்கை நோயாளிகள் உள்ளனர் மற்றும் மாணவர்களுடைய மருத்துவம் மருந்தகம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய அந்த ஆய்வுக் கூடம் முழுமையாக அந்த மருத்துவ கல்லூரியில் செயல்பட்டு கொடுத்ததா, செயல்படாமல் இருந்ததற்காகவே அந்த தகுதி சான்றிதழ் அளிக்கப்பட்டனவா என்பது எல்லாம் அந்த விசாரணையின், அதாவது நடத்தப்பட்டு வரக்கூடிய
சோதனையின் முடிவிலே தெரிய வரும். அதற்காக இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் என்னென்ன விதமான ஆவணங்கள் கைப்பற்றி உள்ளனர், முதற்கட்டமாக இந்த நடத்தப்பட்ட சோதனைக்கும் அவர்கள் ஆட்சி காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன விதமான மோசடிகள் ஈடுபட்டார்கள், ஊழல் செய்தார்கள் என்பது எல்லாம் இன்னும் சில நேரம் மணிவரையில் அவர்கள் கைப்பற்றப்படும் ஆவணங்களின் முகாந்திரத்தின் அடிப்படையாக கொண்டே தகவல் தெரிவிக்கப்படும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்க தகுதியானது என விதிகளுக்கு முரணாக சான்றிதழ் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த விவரம் என்ன? அதாவது மருத்துவக் கல்லூரி ஒன்று இயங்க வேண்டும் என்றால் முறையாக அந்த மருத்துவ புதிதாக அமையக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் முதலாம் ஆண்டு பயிலிருந்து 5.5 ஆண்டு வரை பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு அவர்கள் என்ன விதமான கட்டமைப்பு வசதிகள் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும், அவருடைய வகுப்பு அறை, அவருடைய ஆய்வக கூடம் மட்டுமல்லாமல் மருந்தகம் எந்த மாதிரியான அடுத்த கட்டமாக முதல் ஆண்டு முதல் 5.5 ஆண்டு வரை பயிலக்கூடிய அந்த மருத்துவ படிப்பிற்கு அந்த மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என தேசிய மருத்துவ முகாமையானது தொடர்ந்து அதற்குரியான ஒரு கைட்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே கொடுத்துள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் முழுமையாக இந்த மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட வேண்டும். புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அந்த கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக உள்ளதனவா என பல்வேறு காலகட்ட சோதனைகளுக்கு பிறகு, அதாவது தமிழகத்தில் தொடங்கப்பட இருக்கும் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மற்றும் அரசு உடைமையாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் என்று ஒரு செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் மூலியமாக அதனுடைய தலைமையில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட வசதிகள், மருத்துவர்கள் மாணவர்கள் வந்து செல்வதற்கான ஏதுவான அனைத்து வகைகளுமே முகாந்திரங்கள் அடிப்படையில் உள்ளனவா என சோதனையில் செய்வதற்கு இந்த சோதனையில் செய்யப்பட்ட முடிவு முழுமையாக அறிக்கையாக மத்திய அரசாங்கத்திற்குரிய இடத்திலிருந்து தேசிய மருத்துவ கல்வி சான்றிதழ் வழங்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பப்படும். அவர்களும் மீண்டும் ஒரு முறை இந்த மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு முன்னதாக மருத்துவம் பயிலக்கூடிய வசதியில் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு உள்ளனவா என அடிப்படை முதல் வசதிகள் முழுமையாக ஆராய்ந்து இது தொடர்பாக சோதனைகளை நடத்துவது, அதாவது அறிக்கைகளை தாக்கல் செய்வர். இந்த அறிக்கையில் தாக்கப்பட்ட வழங்கக்கூடிய விவகாரத்தில் மோசடி எழுந்ததாகவும், அதாவது இல்லாத ஒன்றுக்கு இருப்பது போல் ஒரு சான்று கொடுத்திருப்பதாகவுமே இந்த தகவல் அறிக்கை, அதாவது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சொல்லியிருக்கக்கூடிய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முகாந்திரங்கள் முழுமையாக ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டு அதன் மூலியமாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், மருத்துவக் கல்லூரி அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூட நடந்திருப்பதாக அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட அந்த சான்றுக்கு தகுதி இல்லாத ஒரு சான்றுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உள்ளது எனவும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. வினோத், தொடர்ந்து சி விஜயபாஸ்கர் அவர்களின் சோதனை அறிக்கையில் ஐசரி கணேஷ் உள்ளிட்டவர்களின் 7 பேர் மீது வழக்கு பதிவான பதியப்பட்டிருக்கிறது. அது குறித்தான விவரங்கள். வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியானது ஐசரி கணேஷ் என்பவருக்கு சொந்தமான மருத்துவமனையாகும். இது திருவள்ளூர் மாவட்டம் அருகில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய, அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தபோது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் சி விஜயபாஸ்கருடைய அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் மருத்துவக் கல்லூரியில் மேம்படுத்தப்பட்ட அதாவது கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக இருந்தன என ஆய்வு நடத்தப்பட்டு, அதாவது மருத்துவ கல்வி இயக்குநராக அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கைக்கு பிறகே இந்த சான்று வழங்கப்படும். மருத்துவ கல்வி இயக்குநரகம் மூலியமாக கொடுக்கப்படும் சான்றானது டெல்லியில் உள்ள தேசிய மருத்துவ முகமை மூலியமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த அறிக்கை இறுதியாக கிடைக்கப்பெற்ற உடனேயே ஒரு மருத்துவக் கல்லூரியானது தொடங்கப்படும். அந்த நிலையில் அந்த வகையில் வேல்ஸ் மருத்துவ கல்லூரியானது ஐசரி கணேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்பதால் இதில் இவர்களுக்கு முழுமையாக, அதாவது அந்த சோதனை மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் புகார்கள் அடிப்படையில் ரகசியமாக வைக்கப்பட்டு அதன் தொடர்பாக அந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், என்னென்ன விதமான மோசடிகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது, அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே தற்போது வழக்கம் பதிவு செய்யப்பட்டு அதன் பிரிவில் அந்த அவருடைய பெயரும் அந்த வழக்கில்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்ததாக நடத்தப்படும் சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் மட்டுமல்லாமல் மருத்துவ மாணவர்கள் பயிலுவதற்கான கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக உள்ளனவா, இது தொடர்பாக அவர்கள் அந்த மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்ட வசதிகள் என்ன என்பது போலீசாக நேரடியாக கண்காணிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகே இந்த அடுத்த கட்டமாக இந்த வழக்கானது எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியானது ஐசிஎல் கணேசனுக்கு சொந்தமானது என்பதால் அவருடைய பெயரும் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய நெருக்கமானவர்கள் பெயரும் இதில் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இன்னும் சில மணி நேரங்களில் அந்த என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதன் முகத்தின் அடிப்படையில் அடுத்த தகவலானது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் தெரிவிக்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு சொந்தமான 39 இடங்களில் சோதனை நடத்த நடைபெற்று வருகிறது. இந்த 39 இடங்களில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது வினோத்? இன்று காலை 6 மணி மட்டுமே 6 மணி முதல் சோதனை நடைபெற்று வருவதால் அதிக இடங்களில் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் என பலரும் குவிந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்டுள்ள இந்த சோதனைக்கு அரசனுடைய காரணமே என பல்வேறு இடங்களில் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இருந்தபோதும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது தங்களுடைய கடமையை மட்டுமே செய்கிறோம், இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட புகார்கள் முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் சோதனையில் என்ன விதமான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என முறையாக தெரிவிக்கப்பட்டு அதாவது நடத்தப்பட்டு வரக்கூடிய சோதனையில் யார் யார் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் எல்லாம் இந்த சோதனை நடைபெற்று வருகிறதோ சோதனையின் முடிவில் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது எல்லாம் முழுமையாக தெரிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்று காலை முதல் 39 இடங்களில் அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகிய இருவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்திலுமே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதால் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன விதமான அதாவது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக கிடைக்கப்பட்ட ஆவணங்களும் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு அடுத்த கட்டமாக வழக்கை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு என்ன விதமான முகாந்திரங்கள் அடிப்படைகள் கைப்பற்றப்படும் என தகவல் தெரிவிக்கப்படும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் அதிமுகவின் இரு முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. 200 மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகியோர் இல்லங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு சொந்தமான 39 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மேலும் பல தகவலை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரம். வணக்கம் வாசினி. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கோவையில் எஸ் பி வேலுமணி வீடு மற்றும் இதே போல வடவள்ளி பகுதியில் உள்ள மாநகராட்சி ஒப்பந்ததாரரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமானவருமான சந்திரசேகர் வீட்டிலும் தற்பொழுது அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். ஏற்கனவே 2 நடந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 முறையாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ் பி வேலுமணியும் தற்போதைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமப்புறங்களில் உள்ள தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டத்தில் மேற்கொண்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்களின் போது மிகப்பெரிய அளவில் முறைகேடு செய்து தனக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்களுக்கு அரசு விதிகளுக்கு மாறாக அதாவது அரசு விதிகளுக்கு எதிராக ஒப்பந்த பணி வழங்கிய நிலையில் அரசுக்கு கிட்டத்தட்ட சுமார் 500 இழப்பு ஏற்படுத்தியதாக மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையிலே தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோவையில் மொத்தம் கிட்டத்தட்ட 9 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல எஸ் பி வேலுமணி அவருக்கு சொந்தமான
பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது ராஜினி. இதே போல வடவள்ளி பகுதியில் உள்ள மாநகராட்சி ஒப்பந்ததாரரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமான சுந்தரசேகர் வீட்டிலும் அதிகாரிகள் தற்பொழுது காலை முதலே இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வீட்டில் நிர்வாகிகள் தற்பொழுது அங்கு கூட தொடங்கியிருந்தனர். போலீசாரும் தொடர்ந்து அந்த பகுதியில் குவிந்துள்ளனர். நிர்வாகிகள் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது ராஜினி. பரிமளா, தொடர்ந்து விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான 13 இடங்களிலும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு சொந்தமான 26 இடங்களிலும் ரைடானது நடைபெற்று வருகிறது. இந்த ரைடில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகம் மற்றும் முக்கியமான மாவட்டங்களில் காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்றக்கூடிய சூழலில் கோவையில் வேலுமணிக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 9 இடங்களிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை முழுதலே அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில், அதே போல வடவள்ளி பகுதியில் உள்ள மாநகராட்சி ஒப்பந்ததாரரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர் வீட்டிலும் அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையானது இரவு வரை நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. காலையில் இந்த சோதனையானது நடைபெற்றக்கூடிய சூழலில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரின் வீட்டில் குவியக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. இரு முன்னாள் அமைச்சர்களின் சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக உயர் நிர்வாகிகள் ஏதேனும் இதில் விளக்கம் அளித்திருக்கின்றனர்? விவரம். ஒரே நேரத்தில் இரு முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருவது தொண்டர்கள் மத்தியில் மிகவும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் இருவரது வீட்டின் முன்பும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து மேலும் பல தகவலை தர இருக்கிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். விவரம். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் காலை 6:30 முதலே முன்னாள் இருந்து வந்த சி விஜயபாஸ்கர் மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகிய இருவருடைய சொந்தமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என மொத்தம் 39 இடங்களில் வரித்துறை மட்டுமல்லாமல் அவர்களால் ஏற்கப்பட்ட இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனையின் முதற்கட்ட சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட பரிசோதனையானது இன்று காலை 6:30 முதல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தனித்தனியாக பிரித்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சுமார் 200 மேற்பட்டோர் இந்த இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 அமைச்சர்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வரக்கூடிய எஸ் பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகிய இருவருடைய வீடு மற்றும் அலுவலக பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக ஸ்ரீ விஜயபாஸ்கர் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தன்னுடைய அதிகாரத்திற்கு பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய வேல் மருத்துவக் கல்லூரியில் இந்த சோதனையை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அது தொடர்புடைய 13 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியானது தொடங்குவதற்கு முன்னதாக என்ன விதமான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் இருக்க வேண்டும், அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அந்த மருத்துவக் கல்லூரிக்கான விண்ணப்பம் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழலின் அடிப்படையில் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலியமாகவே அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதாவது மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சென்று முழுமையான மருத்துவ மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் அந்த ஆய்வக கூடம் மட்டுமல்லாமல் வகுப்பறை அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன என அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக டெல்லியில் அதாவது மத்திய அரசுக்கில் செயல்படக்கூடிய தேசிய அளவின் புலாந்தரத்தை சட்டிவிட்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த முகமைக்கு இந்த சான்றிதழ் அறிக்கையானது அனுப்பப்படும். அதற்கட்டமாக அவர்களும் ஆய்வு செய்த பிறகு இந்த முழுமையாக இந்த மருத்துவக் கல்லூரி தகுதியுடையது என அதற்கான சான்றுகளை.
புதிய அடையாளமாக. உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.